ஃபாலோ நியூஸ் வீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபாலோ நியூஸ் தமிழ் வந்துட்டு யூடியூப் மட்டும் இல்லாமல் மற்ற பிளாட்ஃபார்மில் இருக்குது, அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாவில் இருக்குது. அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு நினைச்சாலே கண்டிப்பாக அந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு ஒரு பின்புலம் தேவைப்படுவோம். அதாவது ஒரு டைரக்டருடைய மகனாக இருக்கணும், இல்லைனா ப்ரொடியூசர் மகனாக இருக்கணும், இல்லை வந்துட்டு சினிமாவில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்கள் அதிகமாக இருக்கணும். எந்த ஒரு அடையாளமே இல்லாத சினிமாவிலேருந்து, அதாவது சினிமாவிலேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தானாக தனியாளாக வந்துட்டு இன்றைக்கி ஒரு பெரிய சாதனையாளர் நிற்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன் வந்துட்டு. அதாவது சின்ன திருவிழா தன்னோட வாழ்க்கை ஆரம்பித்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு வெள்ளித்திரில் வந்துட்டு மொத்த குடும்பம், அதாவது சின்ன குழந்தைங்க குடும்பங்கள் வந்துட்டு கொண்டாடுறது இன்றைக்கி பெரிய ஆளாக வளர்ந்துருக்கிறாரு. இன்றைக்கி அவர் வந்துட்டு 35வது பிறந்தநாளை கொண்டாடிருக்கிறார். அவரை பற்றின சுவாரஸ்யமான தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் சிவகார்த்திகேயன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து சாதிக்கணும்னு நின்று இருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளே வந்துட்டு ஒரு மிமிக்கிற டேலண்ட் இருந்துச்சு. டூரிங் காலேஜ் டைம்ல காலேஜ் முடிச்சுட்டோன்னே எம்பிஏ படிக்க சிவகார்த்திகேயன் சென்னைக்கு வர்றாரு. சென்னையில் வந்துட்டு அதே மிமிக்கிற வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது ஸ்டேஜ் ஷோ அந்த மாதிரி ஸ்டேஜில் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த ஐடியா, இந்த டேலண்ட் அந்த ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னோட டேலண்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட் சின்ன சர்க்கிள் வந்து வச்சுருக்காரு, போயிட்டு எக்ஸ்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து போர்ட் பண்ணி விஜய்டிவில் வர கலக்கு போதை அடுத்தவங்க வந்து அனுப்புறாங்க. அந்த ஷோவில் சிவகார்த்திகேயன் பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வின் பண்ணுறது. இதுக்கு முக்கிய காரணம், அதாவது அந்த டைட்டில் வின் பண்ணுறது முக்கிய காரணம் யாருன்னு அவர் குறிப்பிட்டாருன்னா, அவங்க நண்பர்களை தான் குறிப்பிட்டாரு. இல்லைனா அவங்க நண்பர் இல்லைன்னா இந்த ஷோக்கு நான் வந்திருக்க மாட்டேன், அந்த டைட்டில் வின் பண்ணியிருக்க மாட்டேன் சிவகார்த்தினே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல கலக்க போதை அரிசோடு தான் சிவகார்த்தினோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்துட்டு விஜய்டிவில் வந்துட்டு நிறைய ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. டெலிவிஷனில் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணாலே அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும், இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி தான் நிற்கணும், இந்த மாதிரி தான். ஆனால் அது எல்லாமே சிவகார்த்திகேயன் வந்து பிரேக் பண்ணார். அது அவருக்கு உண்டான ஸ்டைல் வந்து அந்த ஷோ வந்து ஆங்கரிங் பண்ணார், ஹோஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்துட்டு ஒரு பேட்டர்னே க்ரியேட் பண்ணார். அதாவது சிவகார்த்திகேயன் பேட்டர்ன் சொல்லலாம் அந்த ஷோ. அதை எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் அதாவது காமெடியோடு கொடுக்கணும், அது நகைச்சுவை இல்லைன்னா அந்த அந்த ஷோவை வந்துட்டு போர் அடிக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு மொத்த விஜய் டிவி ஷோஸ் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ இல்லாமல் ஒரு ஃபன்னாக காமெடியாக தான் போவோம். இன்னுமும் சிவகார்த்திகேயன் வந்துட்டு விஜய் டிவிக்கு போனாலும் அந்த இடத்த இன்னும் ரீப்ளேஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். சின்ன தெரியல மிக பிரபலமான சிவகார்த்திகேயன் முதல்ல 2012 ஆண்டில் வெளியிட்டு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் படத்தில் காமெடியாக நான் நடிக்கிறது, அது மூணு படத்தில் காமெடி நடிச்சிருந்தா அந்த படம் நடிச்சிருக்கும் போது பாதியில் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்புனா, அதாவது ஒரு நார்மல் கான்செப்ட்டில் வந்துட்டு ஒரு ஹீரோவாக பண்ணணும், அதாவது மெரினான்ற படத்தில் வந்துட்டு பாண்டியராஜ் இயக்கத்தில் ஹீரோவாக பண்ணணும்னு சொல்லிட்டு பாண்டியராஜ் அப்ரோச் பண்ணுறாரு. அந்த டைமில் வந்துட்டு தனுஷ் கூட நடிக்கிறதா, இல்லை தான் போய்ட்டு தனியாகலாம் இன்னும் ஒரு ஹீரோ நடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிற சுச்சுவேஷன் வந்து சிவகார்த்திகேயன் தள்ளப்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப போல்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. நம்ம இந்த படத்தில் காமெடியாக இன்றைக்கி நடிச்சோம், நாளைக்கு இன்னொரு படத்தில் காமெடியான தான் சான்ஸ் இருக்கும், ஆனால் நம்ம ஒரு ஹீரோவாக போயிட்டு இன்னும் நடிச்சிருந்தோம்னா அடுத்து நம்மளுக்கு இன்னொரு ஹீரோ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கூட நடிக்கிறது நான் தனியாக போய் நிற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சுச்சுவேஷனில் ஒரு ஹார்டான சுச்சுவேஷன் வந்துட்டு சிவகார் ரொம்ப போல்டான ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறது. அதாவது ஹீரோவை இப்போ எடுத்து நம்ம தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் அது நம்மளுடைய முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் அந்த மெரினா படத்தில் போயிட்டு ஹீரோவை பண்ணார். இன்றைக்கி அந்த ஒரு டிஷனால் தான் இன்றைக்கி கோலி உள்ள ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக திகழ்ந்துருக்கிறார் சொல்லலாம். மெரினா படத்தில் ஹீரோவாக அறிமுகமானாலும் அந்த கூட அவருக்கு வந்து பெரிய ஹீரோ வந்து கொடுக்குன்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் நடித்த கேடி பிளாக் கேட்டுறாங்க, எதிர் மிஸ்டில், அதுக்கப்புறம் மனக்கோத்து படம், இது போன்ற படங்கள் வந்துட்டு ஆவரேஜாக நிற்கானாலும் அவர் நாலாவது படத்தில் பார்த்தா ஒட்டுமொத்த தமிழகத்தில் அவருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணுறாரு. அது வேறு எந்த படமும் இல்லை, வருத்தப்பட வாழைப்படுத்த படம் தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பேர் இன்னும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, போஸ் என்கிற போஸ் பாண்டியன்றது. சிவகார்த்தி இப்போ கோலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டாரானாலும் இன்னும் அவர் வந்துட்டு அம்மா பேச்சு கேட்டு தான் செயல்படுவாராம். அதனால வந்துட்டு அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் பண்ண முன்னாடி அவர் ரத்தம் பண்ண ஆர்ட்டி வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. இன்னும் அவர் பல மேடையில் சொல்லியிருக்காரு, அவருடைய முக்கியமான மகிழ்ச்சியான தருணம் எதுன்னு கேட்டால் அவருடைய குழந்தை பிறந்துட்டா தான் அந்த தருணம் தான் முக்கியமான வாழ்க்கையிலே அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தருணம் அவர் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதே மட்டும் கனா படத்தில் வந்து அவருடைய குழந்தை வந்து பாட வச்சு அவர் ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. ஸோ சிவகார்த்திகேயன் பார்த்தா அவர் கோலிவுட்ல ஒரு செலிபிரிட்டி இருந்தாலும் அவருக்கு அந்த ஃபேமிலி அந்த சென்டிமெண்ட்லாம் அதிகமாக இருக்குது. அதனாலே அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ஏற்ற மூவி தான் அதிகமாக கொடுப்பாரு. அதாவது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலியோட வரணும், ஒரு குழந்தைங்க ரசிக்கணும், பேரண்ட்ஸை ரசிக்கணும், யங்ஸ்டர்ஸ் ரசிக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட் சிவகார்த்திகேயன் எப்பவுமே பண்ணிட்டு இருக்காரு, இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. இதனால தான் அவருக்கும் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் இருக்குது தமிழ்நாட்டில். இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து கோலிவுட் வந்து மொத்தமாக 15 படம் நடிச்சிருக்கிறேன். இந்த 15 படம் வந்து வெற்றி தோல்வியில் சந்திச்சிருந்தாலும் ஆனால் எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் கோலிவுட் வந்துட்டு மிகச்சிறந்த ஒரு ஹீரோவாக திகழ்ந்துட்டுருக்கிறாரு. அது நாளைய தலைமுறைக்கு வந்துட்டு அதாவது திறமை இருந்தால் மட்டும் சாதிக்கலாம் அப்படின்றது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு யாரும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சொல்லலாம். அவருடைய 35வது பிறந்தநாள் அன்னைக்கு டாக்டர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. வேறு அப்போ டாக்டர் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய பழமை சார்பாக வாழ்த்து. இது போன்ற பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபாலோ நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள்.